எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் மை சமையல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஆளுங்க ஆப்ஷன்ஸ் அப்படி தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வந்து செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, புளி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பில கொத்தமல்லியில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடானோடனே நம்ம கடுகு போட்டு முதல்ல தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிட்டுங்க. கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு வெள்ளாரி வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேங்க. ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நான் வந்து ரெண்டு வாழைக்கரோடு வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. ரெண்டு பெரிய வாழைக்கரோடு அதை வந்து இந்த மாதிரி துண்டுகளாக போட்டு ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி குழம்பு வந்து வெங்காயம், தக்காளி விலை உயர நேரத்தில் கருவாடு குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டா நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவாடு குழம்புலாம் வச்சிங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாள் வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு நம்ம நைட்டுக்கு வந்து இட்லி தோசை அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அல்லது நைட்டு செஞ்சோம்னா காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இன்னும் மஞ்சள்தூள். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துப்போம். நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கருவாட்டு குழம்புல பார்த்திங்கன்னா சில டைம் வந்து மச்சக்கொட்டையும் போட்டு செய்யலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு நான் இப்போ காமிச்ச ஸ்பூனில் வந்து நான் ஒரு 10 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேங்க. அது ஏன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் இப்போ இந்த குழி கரண்டி அளவு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 3 கரண்டி அளவு போடலாம். அந்த மாதிரி அளவு வச்சுக்கலாம். இப்போ வந்து தனி மிளகாத்தூளும் வந்து கொஞ்சம் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புலாம் செய்கிறப்ப நான் தனி மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். எனக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும், கொஞ்சம் காரம் கொடுக்கும். மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணீரை வந்து திப்பிலாம் எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருவாடு குழம்பு வந்துட்டு வைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக உப்பு சேர்க்கணும். நான் வந்து புளி கரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து கரைச்சிப்பேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடலாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம கருவாடு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவாடு வந்து கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அதிகமாக சூடாக இருந்தாலும் கருவாடு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்பே அது வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ கவனமாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அது மேலே உள்ள உப்புலாம் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ நான் வந்து சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு நார்மலான ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் இந்த கருவாடுகளை வந்துட்டு வறுத்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மாவே அப்படியே செஞ்சுட்டும் பழசையாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படியே தான் நான் போட போகிறேன். இப்போ இட்லி சுடுதண்ணியில் ஒரு முறை நம்ம கழுவிட்டாச்சுங்க. பண்ண குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி கரோடு குழம்பு பார்த்திங்கன்னா களி அல்லது கூழுக்கு வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். களிக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கரோடு குழம்பு. இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைக்கரோடை வந்துட்டு மொத்தமாக கொட்டாமல் ஒவ்வொன்றா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி கரோடு குழம்புலாம் வைக்கிறப்ப பார்த்தா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் வந்து குழம்பு வந்து ஒட்டினா தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து தெரியும். தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இப்போ கரோடு குழம்பு வந்து மனம் வந்து வீடே நல்லா கவகமன்னு வாசனை வருதுங்க. இந்த குழம்பு வாசத்துக்கு வந்து யார் தான் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே வந்து சாப்பிட்ற போல இருக்குது பார்க்கும்போதே. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையில் தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த கரோடு குழம்பு வந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்குறோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா முட்டை வந்து அவிச்சிட்டு குழம்புலேயே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சாப்பிடாமல் இந்த குழம்புலேயே கொஞ்சம் நேரம் ஊறிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முட்டை. ஸோ இப்போ வாங்க நம்ம சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்புங்க வந்து உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு கரோடு குழம்பு வந்து தெரியும், இருந்தாலும் வந்துட்டு இது வந்து என்னோடய ஃபேவரட் ஒன்று கரோடு குழம்புங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு கரோடு வந்து பிடிக்காது. தேங்க்யூ.